வணக்கம் நண்பர்களே. புதிய கல்வி திட்டம் வருகிறது. ஆனால் தமிழகத்தில் மும்மொழி கொள்கை இல்லை, இருமொழி கொள்கைதான் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உறுதிபட அறிவித்திருக்கிறார். அவர் ஏன் இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்? இதன் மூலம் அவருக்கு கிடைக்க போகும் அரசியல் லாபங்கள் என்ன? இதற்கு அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி வழங்கும் பதில் என்ன? வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி. வணக்கம் நிஜந்தான். திரு எடப்பாடி பழனிசாமி, முதலமைச்சர் நேரடியாக சொல்லிவிட்டார், தமிழகத்தில் மும்மொழி கொள்கை இல்லை, இருமொழி கொள்கை தான் அப்படின்னு. மத்திய அரசு புதிய கல்வி திட்டத்தை கொண்டு வருகிறது, இதற்கு என்ன நிலைப்பாடு எடுக்கப் போகிறீர்கள்? தமிழகத்தில் இந்தி திரிப்பு நடைபெறுகிறது அப்படின்னா எதிர்கட்சிகள் எல்லாமே சொன்னாங்க, முக்கியமா திமுக முக்கியமா சொல்லிச்சு, மாநில அரசு சொல்லணும் அப்படின்னு. ஒரு கூட்டத்தை கூட்டி நேரடியாக திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்து விட்டார், இருமொழி கொள்கை தான். ஏன் இதை அவர் அறிவித்தார்? இருமொழி கொள்கைங்கிறது வந்து தமிழ்நாட்டில் அவர் நடத்துற திராவிட இயக்க கட்சி தலைவர்கள் அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா எல்லாமே இந்த இருமொழி கொள்கையை தான் பின்பற்றி வந்திருக்காங்க. இன்னைக்கும் வந்து தான் அவர்கள் வழியில் அந்த இருமொழி கொள்கையில உறுதியா இருக்காங்கிறத அவர் சொல்லியிருக்கிறார். இதுல அரசியல் பின்னணி முக்கியத்துவம் என்னன்னா, முன்னாடி அவரு கோட்டையில பேசும்போது கூட இருமொழி கொள்கைங்கிறத பேசியிருந்தாரு. இப்ப மீண்டும் அதை உறுதிப்படுத்துறாருன்னு சொன்னா, அவர் வந்து பாஜக கூட சட்டமன்ற தேர்தல்னா பாஜக வந்து ஒரு ஒருத்தான கட்சி இல்லைங்கிறதான் ஜெயலலிதா இவங்களுக்கு படிச்சு கொடுத்த பாடம். ஸோ அந்த பாடத்தின் அடிப்படையில் பாராளுமன்ற தேர்தலில் மோடி லீடர்ஷிப்புக்கு பாஜகவோட கூட்டணி போனவங்க சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி வேண்டான்னு முடிவு பண்ணுறாங்க. அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுங்கிறதுல வந்து தங்களோட ராஜேந்திர நடவடிக்கையாட்டு தே ஆர் மெஷரிங் தேர் ஸ்டெப்ஸ், ஒவ்வொரு அடியாக எப்படி அளந்து எடுத்து வச்சு பண்ணுன்னு பண்ணுறாங்க. இப்போ இந்த இஷ்யூ மொழி கொள்கை சம்மந்தப்பட்ட இஷ்யூ. இந்த இஷ்யூவில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் முதலமைச்சருக்கு ஸ்டாண்டை பாராட்டும். இன்னைக்கு கூட முக ஸ்டாலின் வந்து உறுதியா இருக்கணுங்கிற ஒரு கருத்தை சொல்லி முதலமைச்சருக்கு நிலைப்பாட்டை நாங்க ஆதரிக்கிறோம்னு ஸ்டாலின் மட்டுமல்ல அதை கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து முதலமைச்சருக்கு தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆக இந்த இஷ்யூல பாஜக கூட மோதுவம் மூலமாக இந்து முஸ்லீம்னு ஒரு பிரச்சனை வந்து இந்துக்களை பிஜேபி கன்சாலிடேட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்படாது. அதனால அதைத்தான் வந்து சந்திரபாபு நாயுடு பாஜக விட்டு வெளியேறும் போது யோசிப்பாப்புல, ஜெயலலிதா பாஜக விட்டு வெளியேறும் போதும் யோசிப்பாப்புல, எடப்பாடி கூட்டணி வேண்டானே பாஜக விட்டு வெளியிடும் போதும், இந்து முஸ்லீம் பிரச்சனையில வெளியேறினாலோ அல்லது பாஜக போலரைஸ் பண்ணக்கூடிய ஏதாவது பிரச்சனையில வெளியேறினாலோ அது பாஜகவுக்கு லாபமாயிடும். அதே வேளையில இந்த மாதிரி வந்து ஒட்டுமொத்த தமிழர்கள் மத்தியில உள்ள ஒரு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டுல பாஜக இதற்கு எதிராக இருக்குன்னு காட்டி வெளியேறும் போது, கூட்டணியை விட்டு வெளியேறும் போது அது வந்து அதிமுகவுக்கு கிரெடிட்டும் பாஜகவுக்கு வந்து லாபத்தை கொடுக்காத ஒரு தன்மையை ஏற்படுத்தும். அதை யோசிச்சுதான் எந்த இஷ்யூல பாஜக கூட முழுமையா முரண்படணும்னு கருதி இந்த இஷ்யூல முரண்படுறார். நீங்க நிறைய விஷயம் சொன்னீங்க. ஒன்று, எதில் முழுமையாக முரண்படணும்? மும்மொழி கொள்கை, எங்களுக்கு மும்மொழி கொள்கை வேண்டாம், இருமொழி கொள்கை தான் அப்படிங்கிறதுல முழுமையாக முரண்படுறதா? நிச்சயமா வந்து ஏற்கனவே இந்த கருத்தை சொல்லிட்டு இருக்கிறாப்ல, இப்பவும் வந்து இந்த கருத்துக்கு வந்து எல்லாரும் வந்து ஒரு வலு சேர்த்துக்கிட்டு எல்லாரும் அந்த வலுவை சேர்த்த பிறகு தன்னோட கருத்தை சொல்றாரு. ஏற்கனவே முன்னாடி காமராஜர் பத்தி தான் சொல்லுவாங்க, ஒரு கைது பண்ணா கூட ஒரு பொது கருத்தை உருவாக்கிக்கிட்டு எல்லாருமே கைது பண்ண சொன்ன பிறகு அமைதியா இருந்துட்டு கடைசியில கைது பண்ணக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாம் செய்வாருன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த இஷ்யூல அமைதி காத்து பொது கருத்து வந்து இருமொழி கொள்கைதான்னு உருவான பிறகு அந்த இருமொழி கொள்கைங்கிறத எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. இது வந்து வெல் தாட் அவுட் ஸ்ட்ராட்டஜி தான், இதுல எந்த மாற்றமும் இல்லை. இது மட்டும் இல்ல, அவங்க ஏற்கனவே வந்து பாஜக கூட்டணி சட்டமன்றத்துக்கு தேவையில்லைங்கிற முடிவுக்கு வந்து அதிமுக வந்துட்டாங்க. அதே வேளையில வந்து பெரிய இஷ்யூக்கள்ல நேரடியா வந்து பிரைம் மினிஸ்டர் கான்ஃபரண்டேஷன் வேண்டாம்னு கருதுறாங்க. இந்த ஒரு விஷயத்துல முரண்படுறதன் மூலமே, ஏன்னா தமிழ்நாட்டுல இருமொழி கொள்கைங்கிறது பல ஆண்டுகளாக இருக்கிறது, இந்த ஒரு விஷயத்துல முரண்படுறதே பாஜகவை எதிர்த்து நிற்பது அப்படிங்கிற மாதிரி நீ ஏன் சொல்றீங்க? நிச்சயமா இந்த ஒரு விஷயம் மட்டுமல்ல, ஏற்கனவே மாநில காங்கிரஸ் மாநில பாஜக தலைவர் வந்து ஒரு அருந்ததி வகுப்பை சேர்ந்தவரை வந்து ஒரு RSSல உள்ளவர், ஒரு திறமையான ஒரு வழக்கறிஞர், அகில இந்திய அளவுல வந்து தொடர்புகள்லாம் உள்ளவர், அமித்ஷாவோட ஒரு நேரடி நியமனமாட்ட அவர் வந்த பிறகு அவர் வந்து போலரைஸ் பண்ணதுக்காக அவர் வந்து அட்டவணை பிரிவு அருந்ததி சமூகத்தை சேர்ந்தவர், இன்னொரு அட்டவணை பிரிவு தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை போலரைஸ் பண்றதுக்காக தேவேந்திர குல வேளாளர் பேர் பிரச்சனைய 18ல எடுக்காத பிரச்சனைய இப்ப வந்து 20ல எடுக்கிறாருன்னா
பாஜக வந்து அதிமுக கூட்டணி வேண்டாம், தனிச்சு நாம வந்து கலங்காணலாங்கிற முடிவுல ரெண்டு காய்களை நகர்த்திட்டாங்க. ஒன்று போட்ட தலைவர் வந்து அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்தவர்கள், அருந்ததியர்கள் வந்து கடைசியா வந்து உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டதாட்டு புள்ளிவரங்கள் சொல்லுது. சோ உதயசூரியனுக்கு போற அந்த ஓட்டை தனியா நின்றுதான் பிரிக்க முடியும்னு அமித்ஷா கணக்கு போடுறாரு. ரெண்டாவது வந்து தேவேந்திர குல வேளாளர்கள் பிரச்சனை எடுக்கும் போது வந்து அந்த ஓட்டை வந்து போலரைஸ் பண்ணி அடுத்த ஒரு ஸ்ட்ரெங்க் ஆட்டு பாஜகவுக்கு சேர்க்க நினைக்கிறாரு. மூன்றாவது இந்து இந்து இஷ்யூல வந்து அதிமுகவை சேர்த்து விமர்சிக்கும் போது இந்துத்துவ விஷயத்த இந்த ரெண்டு இது போன்ற விஷயங்களோட ஒரு வர்ணம் பூசி இந்த அந்த நூலில் இதெல்லாம் கோத்து பிடிக்கலான்னு பாஜக நினைக்கிறாங்க. அது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியுது. இந்த மாதிரிப்பட்ட இஷ்யூல போய் முரண்பட்டா இவங்க வந்து கன்சால்டேட் ஆவாங்க. ஸோ இந்த மாதிரிப்பட்ட இஷ்யூவை வந்து கடந்து போய் ஒட்டுமொத்த தமிழகத்தின் இஷ்யூவான ஒரு இஷ்யூல முரண்பட்டு போய் விலகி போறது தான் அதிமுகவுக்கு அனுகூலமா இருக்கும். சரி, இந்த மொழி கொள்கை, இருமொழி மும்மொழி, அதை தவிர புதிய கல்விக் கொள்கையை எதிர்த்து நில்லுங்கள் அப்படின்னு திரு ஸ்டாலின் சொல்றாரு. அதே மாதிரி இந்த பொது தேர்வு அம்சங்கள் எல்லாமே தவிர்த்துருங்கள், புதிய கல்விக் கொள்கையை நிராகரிங்கள் அப்படின்னு சொல்றாரு. இதற்கு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுவார்? நிச்சயமா வந்து ஸ்டாலின் சொல்ற எல்லாத்தையுமே கேட்க மாட்டார். ஏன்னா வந்து அவர் வந்து மத்திய அரசு கூட மோதணுங்கிற எண்ணம் ஸ்டாலினுக்கு இருக்குது. குறிப்பா வந்து நேரு உறுதிமொழியை சட்டமாக்குங்கன்னு திமுக வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணி ஒரு 20,000 பேர்லாம் ஜெயிலுக்கு போனாங்க, அரசியல் சட்டத்தை கொளுத்துனாங்க. அப்போ வந்து பிஹெச் பாண்டிய ஸ்பீக்கரா இருந்தாரு. அப்போ வந்து நேரு உறுதிமொழியை சட்டமாக்குறதுக்கு நீங்க இந்திரா காந்திக்கு 69 ஆதரவு கொடுத்தீங்களாங்க, அப்பவே நீங்க கேட்டிருக்கலாமே. இப்ப எங்களுக்கும் மத்திய அரசுக்கும் நீங்க ஒரு பிரச்சனை உண்டு பண்ணதுக்காகவே நீங்க திட்டமிட்டு இதுக்குள்ள வாரீங்க, நாங்க ஏன் நேரு உறுதிமொழியை சட்டமாக்கணும்னு அழுத்தம் கொடுக்கணும், நீங்க பண்றதை விட்டுட்டு இப்ப எங்களை ஏன் விட்டுறீங்கன்னு சொல்லும் போது வந்து அரசியல் சட்டத்தை எரிச்சதாட்டு வந்து திமுக சட்டமன்ற உறுப்பினர்களை வந்து பதவி நீக்கம் பண்ணிட்டாரு. கடைசியா சுப்ரீம் கோர்ட்ல கூட அவங்க அந்த திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பண்ணது தவறுன்னு தீர்ப்பாகி பிஹெச் பாண்டியனுக்கு தீர்ப்பு சரின்னு உருவாச்சு. காரணம் வந்து அதோட நோக்கம் வந்து கொள்கை சார்ந்த நோக்கம்ங்கிறத விட மத்திய அரசுக்கும் அதிமுக அரசுக்கும் ஒரு விரோதம் வரணுங்கிற நோக்கம் கர்நாடகா இருந்ததன் விளைவு பிஹெச் பாண்டியன் வந்து கடுமையா ஸ்ட்ராங்கா நடவடிக்கை எடுத்தாரு. அதை நாம தமிழக அரசியல் வரலாற்றுல பக்கங்களை புரட்டி பார்த்தா நமக்கு நன்றாகவே தெரியும். இத்தனைக்கும் எம்ஜிஆர் வந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருந்த ஒரு காலகட்டத்துல பன்னூட்டி ராமச்சந்திரன் தான் அதுக்குள்ள அந்த லீடை கொடுத்தாரு. ரெண்டுமே இந்திய எதிர்க்கக்கூடிய ஒரு மாநில கட்சிகள். அப்படி இருக்கும்போது நீங்க எங்களுக்கு நெருக்கடி கொடுக்கறதுக்கு பண்றீங்க, இதை நாங்க சாதாரணமா எடுக்க மாட்டேன்னு பன்னூட்டி ராமச்சந்திரன் அந்த லீடை கொடுத்தாரு. பிஎஸ் பாண்டே அந்த நடவடிக்கைகளை செய்தார், இதை நம்ம கண்கூடா பாக்குறோம். ஆக ஸ்டாலினின் நோக்கம் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் உள்ள விரோதம் ஜாஸ்தி ஆகணும், எடப்பாடி மத்திய அரசை வந்து மோதி பாறை கூட மோதிர மாறிப்பட்ட ஒரு வேலைகளை பண்ணி அதனால வந்து எடப்பாடிக்கு சிரமங்களும் சிக்கல்களும் வரணுங்கிற எண்ணம் ஸ்டாலினுக்கு உண்டு. அந்த டிராப்ல வந்து எடப்பாடி பழனிசாமி விடமாட்டாரு. அதே வேலையில வந்து அரசியல் ரீதியா தனக்கு பாதிப்பு வராத வகையில சில நகர்வுகளை அவரும் செய்யத்தான் செய்வார். குறிப்பா தமிழக பாஜக கூட கூட்டணி வேண்டாங்கிறதுல எடப்பாடி பழனிசாமி உறுதியா இருக்கிறார். நீங்க சொல்றீங்க திரு ஸ்டாலின், திரு எடப்பாடி பழனிசாமி மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் ஒரு மோதலை கொண்டு வர்றதுக்கான நெருக்கடி தருவார் அப்படின்னு. ஆனா அந்த மாதிரியான ஒரு மோதலை மேற்கொண்டு தனக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு அதிமுகவுக்கு அப்படின்னு காட்டுறதன் மூலம் தானே அதிமுக பலம் பெற நினைக்கும், திரு எடப்பாடி பழனிசாமி பலம் பெறுவதாக காட்டுவார்? நிச்சயமா வந்து அவர் தமிழ்நாட்டுல தன்னை ஸ்டாலினை தான் எதிரியா காட்டுவாரு. கருணாநிதியே இது வந்து வெறுங்கையை வச்சு எதிர்கட்சியா இருக்கும்போது வீசலாம், சாதம் உள்ள கரண்டிய வச்சு வீசினா சாதம் தான் போயிடும்னு கருணாநிதியே பலமுறை சொல்லியிருப்பாரு. எல்லாத்துக்கும் மேல என்னங்க உண்டு, நீங்க வீராங்கன்னா போல்டு அது இதெல்லாம் பேசக்கூடிய ஜெயலலிதாவுக்கு மோடி ஷோடுகர் பிளேஸ் ஃபார் ஜெயலலிதா. பொறுப்பு கவுனரை சென்னமேனி வித்யாசாகர் ராவை ஜெயலலிதா நடையா நடந்து வந்து வரவேற்றாங்க, நடையா நடந்து வந்து வழி அனுப்புனாங்க. ஆப்சிகியஸ் பிஹேவியர்ங்கிற ஆங்கில வார்த்தைக்கு ஓவிய விளக்கமா அந்த அளவுக்கு 37 எம்பி எடுத்த ஜெயலலிதா தமிழக முதல்வர் ஆப்சிகியஸா சென்னமேனி வித்யாசாகர் முன்னாடி பிஹேவ் பண்ணாங்க. மோடி வந்து ஜெயலலிதாவுக்கு இடம் இதுதான்னு நிரூபிச்சு காட்டினாப்புல. இது எத்தனையோ பேரும் ஜெயலலிதா வந்து அப்படி இப்படி போல்டு அது இதுன்னு சொல்லக்கூடியவங்கெல்லாம் இந்த சம்பவமும் ஜெயலலிதா வாழ்க்கையில நடந்திருக்கு. மன்மோகன் சிங் இருக்கும்போது என்கிட்ட கன்சல்ட் பண்ணி தான் கவர்னரை போடணும்னு சொன்ன ஜெயலலிதா அப்படி ஒரு சூழ்நிலையில வந்து நடந்துகிட்டதும் நமக்கு தெரியும். எம்ஜிஆர் மொராஜிகிட்ட எப்படி நடந்துகிட்டாருங்கிறதும் நமக்கு தெரியும். கருணாநிதி ஆட்சியில் இருக்கும்போது எப்படி நடப்பாரு, என்ன டயலாக் பேசுவாருன்னு தெரியும். இத்தனைக்கும் இவங்கள மாதிரி மக்கள் மத்தியில மேண்டேட் வாங்காம வந்த ஒரு எடப்பாடியை வந்து ரெட்ட தலைமையா இருக்கக்கூடியவரை
மத்திய அரசு கூட மோதணும்னு எதிர்பார்க்கறது வந்து ரொம்ப அதிகபட்சம் நான் நினைக்கிறேன். அவரை முடிஞ்ச அளவுல இந்த கொள்கையில உறுதியா இருக்காருங்கிறத உறுதியா காட்டுறாரு. நீங்க முதல் கேள்விக்கான பதிலேயே அதிமுக பிஜேபியோடு போவதற்கு இல்லை என்ற முடிவை அரங்கம்ல எடுத்து விட்டது அப்படின்னு சொல்றீங்க. அந்த மாதிரி எடுத்திருக்கிற பட்சத்தில் ஒன்று புதிய கல்விக் கொள்கையும் முழுமையாக நிராகரிக்கிறோம் அப்படின்னு இப்போ மற்ற எதிர்கட்சிகள் பேசுகின்ற அதே மொழியை அதே பாஷையை பேசலாம் தானே? இல்ல இல்ல, அது வந்து மத்திய அரசு கூட கன்ஃபரண்டேஷனுக்கு போகக்கூடிய விஷயத்துல ரொம்ப மென்மையா தான் போவாங்க. ரொம்ப தே வில் மெஷர் தேர் ஸ்டெப்ஸ், அதுல எந்த மாற்றமும் இல்ல. அதே வேளையில வந்து தமிழ்நாட்டுல பாஜக வேண்டாங்கிறதும் தமிழ்நாடு பாஜக தலைவர்களுக்கு ஒன்றும் பெரிய செல்வாக்கு கிடையாது, அவங்களெல்லாம் பிரச்சாரத்துக்கு கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, பொன் ராதாகிருஷ்ணன் பிரச்சாரத்துக்கு வந்தாலும் நீங்க வந்தாலே மைனஸ் மூட்டையை கட்டிட்டு போங்கன்னு ட்ரீட் பண்றதும் அதுல வந்து அவங்க தெளிவா இருக்கிறாங்க. தமிழக பாஜக கூட சட்டமன்ற தேர்தலில் அவங்க வந்து கூட்டணி வைக்க விரும்பல. சிபி ராதாகிருஷ்ணன் போன்றவங்க எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதை தெள்ள தெளிவா பண்றாங்க. இன்னும் சில பாஜக தலைவர்கள் புரியாம இருந்தா பாவம், அவங்களுக்கு வந்து அதிமுக எப்படி அவங்கள ட்ரீட் பண்ண போகுதுங்கிறது அந்த கால நேரம் வரும்போது தெளிவாகவே தெரியும். பொன் ராதாகிருஷ்ணன் புரிஞ்சுக்கிட்டாரு, முருகன் அதை புரிஞ்சுக்கிட்டு திறம்பட அவருக்கு அரசியலை பண்ணிட்டு இருக்கிறார். இந்த ஒரு விஷயத்தை முக்கியமாக நீங்கள் ஏற்கனவே சொன்னது தமிழக ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கான விஷயத்தை வெளிக்கொடுத்தி வெளிக்காட்டி தான் உறுதியாக இருப்பதாக காட்டுவதன் மூலம் அதிமுகவுக்கு ஒரு சாதகமான அம்சம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்க. என்னென்ன எதிர்கட்சிகள் எல்லாமே சொன்னதோ அது முக்கியமாக சொன்னது மொழிக் கொள்கை. மொழிக் கொள்கை என்பது தமிழகத்தில் பல சமயங்களில் மிக மிக பற்றியறியும் அம்சமாக இருக்கிறது. இந்த விஷயத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி அவுட்புட் பண்ணிட்டாலும் ஸ்டாலின் அதை புரிஞ்சுக்கிட்டு இஷ்யூ தான் முக்கியங்கிற அடிப்படையில தன்னோட கூட்டணி கட்சிகள் எல்லாம் இன்டாக்டா வச்சு அவர்களெல்லாம் ஒன்றிணைத்து எடப்பாடி இதுல உறுதியா இருக்கணும்னு மீண்டும் வந்து எடப்பாடியை வந்து மத்திய அரசுக்கு எதிராக நீங்க வேகமா போங்கிறத ஸ்டாலினும் வந்து அவரும் வந்து தன்னோட நபர்களை வந்து தெளிவாகவே பண்றாரு. ஏற்கனவே வந்து முன்னொரு டைம்ல வந்து எடப்பாடி வந்து மத்திய அரசு நமக்கு எதிராக இருக்கு பாத்துடுங்கன்னு எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின்கிட்ட சொன்ன போது ஸ்டாலின் வந்து வெளியே வந்து பவ்யமா வந்து எடப்பாடி இப்படி யாங்கிட்ட சொன்னாருன்னு அதை வெளிப்படுத்தி மோடி போன்றவர்களுக்கெல்லாம் அது வந்து அந்த விஷயம் வந்து எட்டக்கூடிய அளவுக்கு ஸ்டாலின் பண்ணிட்டார். ஸோ இவங்க என்னதான் இஷ்யூ பேஸ்டா திராவிட இயக்கம் ஒண்ணு அப்படின்னு சொன்னாலும் கூட இவர்களுக்குள்ள வந்து ஒருத்தரை ஒருத்தர் வந்து மோடி கிட்ட எதிரியாட்டு ஆக்கணுங்கிற ஒரு எண்ணமும் வந்து உள்ளுக்குள்ள இருக்கத்தான் செய்யுது. அதையும் புரிஞ்சுக்கிட்டு தங்களுடைய வாக்கு வங்கி தங்களுடைய அடிப்படை கொள்கையை விட்டு கொடுத்துட்டேங்கிற கெட்ட பேரெல்லாம் வராத அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி தன் காய்களை நகர்த்திட்டு இருக்கிறார். அதுதான் நான் தெளிவா சொல்றேன். மத்திய அரசு மத்திய அரசு மோடி கூட கன்ஃபரண்டேஷனுக்கு போக மாட்டாரு, தமிழக பாஜக ஒண்ணும் இல்லைன்னு தமிழக பாஜகவை தள்ளி விட்டுருவாருங்கிறதான் தெளிவா நான் சொல்றேன். இதை முருகன் வந்து டெல்லி அரசியல் பல அரசியல் எல்லாம் கற்றவர்னால புரிஞ்சுக்கிட்டு அவரே பிரியம் பண்ணி பல இஷ்யூஸ எடுத்து எடப்பாடி பழனிசாமிக்கே எம்ப்ரஸ் பண்றாரு. குறிப்பா வந்து அவர் அந்த தேவேந்திரர் அந்த சமூக தொடர்பான இஷ்யூவை வந்து கண்டிப்பா வந்து போலரைசேஷனுக்காக சேலஞ்ச் பண்ணதுக்காக தான் இவர் சீஃப் மினிஸ்டர் முன்னாடி வைக்கிறாரு. சீஃப் மினிஸ்டருக்கு அது தெரிஞ்சாச்சு என்றாலும் அந்த இஷ்யூல போர் புரியறது வந்து பாஜகவுக்கு லாபம் கொடுக்கும்னு கருதிக்கிட்டு என்டூரன்ஸ் இஸ் எ வெர்ச்சூ இன் பொலிட்டிக்ஸ்ங்கிற மாதிரி அந்த இஷ்யூல பொறுமையா இருந்துகிட்டு அது இல்லாத இன்னொரு இஷ்யூல வந்து பாஜகவுக்கு எதிர பாஜக விட்டு நான் விலகி நிற்கிறேன், பாஜக கூட்டணி வந்து எனக்கு ஒன்றும் சட்டமன்ற தேர்தல் முக்கியமானது அல்ல என்பதை வந்து எடப்பாடி பழனிசாமி வெளிக்காட்டுகிறார். நீங்க தேவேந்திர குல வேளாளர் அம்சங்களை பாஜக பெருசா எடுக்கும் ஆனால் அந்த போரை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்க மாட்டாது எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு நீங்க இப்ப சொன்னீங்க. அதை ஒரு போர் அளவுக்கு அதாவது ஒரு பெரிய ஒரு கன்ஃபரண்டேஷன் அளவுக்கு இது ஒரு முக்கியமான அம்சம், அடுத்த தேர்தலுக்கு முன்பாக இதை மாநில அரசு செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிற விதமான ஒரு நெருக்கடியை பாஜக மாநில அரசுக்கு அதிமுகவுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா அது கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அது ஒரு பேர்னிங் இஷ்யூவா வந்து களத்துல போயிட்டு இருக்குது. அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க எல்லா அதிமுக அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாத்துக்கிட்டையும் போய் கோரிக்கைகளை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நான் மெரிட் ஆஃப் த இஷ்யூக்குள்ள நான் போக விரும்பல, அது ரெண்டு சமூகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னால அந்த கான்ட்ரவர்சிக்குள்ள நான் மூக்க நுழைக்க விரும்பல. பட் அதுல உள்ள பொலிட்டிக்கல் இது எப்படி இருக்குதுன்னு சொன்னா ஒரு சமூகத்தை வந்து பாஜக கன்சாலிடேட் பண்ண நினைக்கிறாங்க. இது எப்படி இருக்குதுன்னா டாக்டர் ராமதாஸ் வந்து தென் மாவட்டங்கள்ல இமானுவேல் சேகரன் பேர்ல மாவட்டம் அமைக்கணும், இமானுவேல் தேவேந்திரர் மாவட்டம் அமைக்கணும்னு சொல்லுவாரு. 89 இமானுவேல் சேகரன் நினைவிடத்து அவர் தான் பண் பண்ணி கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவர் பெரிய அளவுல பண் பண்ணி கட்டி கொடுத்துருக்காரு. அப்போ இமானுவேல் சேகரன் மையமா வச்சு தென் மாவட்டத்துல வந்து பாமக வந்து ஒரு அரசியலை முன்னெடுக்கும். அந்த அரசியலை முன்னெடுத்து ஜான் பாண்டிய முதுகுளத்தூர்ல ரெண்டாவது இடத்துக்கு வந்தாரு. அடுத்தபடியா இரும்புரை குணசேகரன் தேனியில மிக அதிக வாக்கெடுத்தாரு. பொது தொகுதிகளில்
அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களை போட்டு 5,000-10,000 வாக்கெல்லாம் எடுத்தாங்க. சுமார் 1% ஓட்டு வர அந்த சமூக மக்கள் வந்து பாமகவோட வாக்கு வங்கிக்கு வந்து உதவி பண்ணாங்க. இதுல பாமகவுக்கு என்ன என்ன விஷயம்னா, அந்த இமானுவேல் சேகரன் இஷ்யூவை எடுத்து ஃபைட் பண்றதுனால இழப்பதுக்கு அங்க ஒண்ணும் இல்ல. எதிர்த்தரப்பு வந்து திமுக அதிமுக இமானுவேல் சேகரன் இஷ்யூ எடுத்து ஃபைட் பண்ண முடியாது. காரணம், அவங்களுக்கு எதிர்த்தரப்பு வாக்குகளும் வந்து எக்கச்சக்கம் திமுக அதிமுகவுக்கு இருக்குது. சோ அதே மாதிரிதான் பிசி எம்பிசி காஸ்ட், அது பேக்வர்ட் கிளாஸ் ஓபிசி காஸ்ட் காஸ்ட்லாம் எதிர்த்தரப்புன்னு சொல்றாங்க. எதிரின்னு யாரையும் யாருக்கும் இல்லை. என்னாலும் அரசியல் ரீதியா வந்து அந்த இஷ்யூவை எடுக்காத திமுக அதிமுக போன்ற கட்சிகள் இமானுவேல் சேகரனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு எடுத்தவர் டாக்டர் ராமதாஸ். இன்னைக்கு அது பெரிய பெரிய விழாவா அங்க வர்றது காரணம் டாக்டர் ராமதாஸோட புள்ளிதான். இப்ப பிஜேபி என்ன நினைக்குதுன்னா, தேவேந்திரகுல வேளாளர் பிரச்சனை எடுக்கும்போது அதற்கு எதிர்த்தரப்பா இருக்கக்கூடிய கொங்கு வேளாளர்கள் இவங்கள மத்தியில எல்லாம் பிஜேபிக்கு வாக்கு வங்கி பெருசா இல்ல. ஓட்டிங்க வந்து 2016 ஓட்டிங் எல்லாம் நம்ம பேட்டர்ன் எல்லாம் தெரியும் அவங்களுக்கு. அப்போ இலக்குதுக்கு அங்க பெருசா இல்ல. குறிப்பா சொல்ல போனா தொண்டை மண்டல வேளாளர்கள் திராவிட இயக்க கருத்தியல்ல உள்ளவங்க. அப்ப அவங்களே எக்ஸ்போஸ் பண்ணுது, ஒரு ஜாதிக்கு வந்து வேளாளர்னு பெயர் கொடுக்க கூட பிடிக்காத அளவுக்கு உள்ள ஆட்களா நீங்களா இருக்கீங்கிறது வந்து இன்னொரு வகையில வந்து சமத்துவம் பேசுறீங்க, திராவிடம் பேசுறீங்க, முற்போக்குங்கிறீங்க. வேளாளர்னு கேட்டுட்டு போறாங்க, கொடுத்துட்டு போனா என்னங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ பிஜேபி அது உள்ளுக்குள்ள அந்த கருத்தியல் உள்ளவங்கள்ட்ட பிஜேபி வந்து நெருக்கடியை கொடுக்குது. அந்த கருத்தியல் உள்ளவங்கள்ட்ட பிஜேபிக்கு பெரிய வாக்கு வங்கி இல்ல. நான் அதுக்குள்ள மெரிட்டாத்து கேஸுக்குள்ள மீண்டும் நான் போக விரும்பல. பிஜேபி என்ன சொல்றதுங்கிற மட்டும் தான் சொல்றேன். பிஜேபிக்கு வாக்கு வங்கி இல்லாத போது நஷ்டப்படுறதுக்கு பிஜேபிக்கு பெருசா எதுவும் இல்லை. இந்த 6% ஓட்டுல கன்சாலிடேட் ஆகி 2-3 கிடைச்சுனா கூட அவங்களுக்கு லாபம் தான். இப்ப நீங்க வந்து இது வந்து பிஜேபி பல மாநிலங்கள்ல செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான். பட்டேல் அஜிடேஷன் பெருசா வரும்போது கோலி சத்திரியர்கள் தான் சோமநாதபுரம் ஆலயத்தை காப்பாத்தினாங்க. கோலி சத்திரியர்கள் வந்து இந்து மதத்துக்காக உயிர் தியாகம் செய்தவங்க. கஸ்டடியன் ஆஃப் இந்து ரிலிஜியன்ஸ் வந்து இந்த முத்திரையரணி தமிழ்நாட்டில் சொல்லக்கூடிய அந்த கோலி சத்திரியர் சமுதாயத்தை வந்து மோடி எல்லாம் குளோரிஃபை பண்ணுவாங்க. அதே மாதிரி தேவேந்திர குல வேளாளர்கள் பசுவை தெய்வமா வழங்கக்கூடிய சமூகம் அப்படியெல்லாம் அவங்கள வேளாண் மரபினர்னு அவங்களை குளோரிஃபை பண்ணி மோடியே அதை பேசி அது 2018 வந்து கூட்டணி வேணுங்கிறனால அதுல டெஃபர் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்ப கூட்டணி வேண்டாங்கிறனால அதை முழுமையா எடுத்து அதை முன்னெடுக்கிறாங்க. அது கீழ்மட்டத்துல பெரிய அளவு இஷ்யூவா வந்துகிட்டே இருக்குது. இந்த இஷ்யூல உள்ள போலரைசேஷன் பிஜேபிக்கு ஒரு லாபத்தை கொடுக்குங்கிற அடிப்படையில அவங்க செய்யறாங்க. அதிமுக பொறுத்தளவுல இதை கடந்து போறதுதான் இந்த இஷ்யூல அவங்களுக்கு நல்லது. இந்த இஷ்யூல வந்து எல்லார் ஓட்டும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பட்சத்துல ஒரு பெரிய மாஸ் பார்ட்டியா இருக்கக்கூடிய பட்சத்துல இதுல ஒரு முடிவு எடுத்தா, தேவேந்திர குல வேளாளருக்கு ஆதரவான ஒரு முடிவு எடுத்தா, ஏற்கனவே உள்ள கொங்கு வேளாளர்கள், மற்ற சோழிய வேளாளர்கள், கார்காத்த வேளாளர்கள், தொண்டை மண்ட வேளாளர்கள் மற்றவங்க எல்லாம் அதிமுக மீது அதிருப்தி அடைவாங்க. அப்ப இதுல ஒரு முடிவு எடுக்காம தள்ளிட்டு போறதுதான் அதிமுகவுக்கு லாபம். அப்படிப்பட்ட ஒரு அதிமுக அண்ணாதி என்ன இழப்பு சொல்லுங்க. இவன் முக்கியமாக தேவேந்திர குல வேளாளர் அம்சங்களை பாஜக கையில் எடுக்கிறது, அதன் மூலம் அவளுக்கு பெரிய வாக்கு வங்கி இருக்குமா என்று சொல்ல முடியாது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இதன் மூலம் என்ன இழப்பு ஏற்படும் அதிமுக? இதுல ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அதுல வந்து நாங்க இது கூடாதுன்னு சொல்லக்கூடியவங்க நாங்க பாதிக்கப்பட்டதா நினைச்சு எடப்பாடி பிஜேபி கிட்ட ஈல்ட் ஆயிட்டாருங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதே வேளையில அந்த முடிவெடுத்து அதை அறிவிக்கும் போது பிஜேபி சாதிச்சு நமக்கு கொடுத்துட்டுங்கிறது வெற்றி பெற்றவங்கள்ட்ட வந்து பிஜேபிக்கு லாபமும், அதை முடிவெடுத்தா எடப்பாடிக்கு நஷ்டமும் வரும். எந்த ஒரு அரசியல்வாதியும் தனக்கு நஷ்டம் வரக்கூடிய ஒரு இதை செய்யவே மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரிப்பட்ட இஷ்யூ வந்து கடந்து போய் போறது தான் எடப்பாடி பழனிசாமியே விரும்புவாரு. பட் அந்த அமைதியாவே இருந்துட்டாருன்னா, இப்ப இருக்கிற மாதிரி அமைதியா தேர்தல் வரைக்கும் அமைதியாவே இருந்துட்டாருன்னா அது அதிமுகவுக்கு லாபமா நஷ்டமா, அது பிஜேபிக்கு லாபமா நஷ்டமா? அமைதியா இருந்துட்டாருன்னு சொன்னா திமுகவுக்கு போகக்கூடிய கொங்கு வேளாளர்கள் ஓட்டும் தொண்டை மண்டல வேளாளர்கள் ஓட்டும் கூட அவருக்கு வரலாமே. அதுல நீங்க அந்த விஷயம் வந்து போலரைஸ் ஆகும்போது வந்து ரெண்டு தரப்புக்கு உள்ள போலரைஸ் ஆகும்போது வந்து ரெண்டு தரப்புக்குமே அதுல லாபம் வரலாமே. அப்ப அதுல வந்து அப்படி ஒரு லாபமும் எடப்பாடிக்கு இருக்கத்தானே செய்யுது. நிச்சயமா வந்து அதுல ஈல்டானா ஒரு பவர்ஃபுல் சீஃப் மினிஸ்டர் அவர் இல்ல, அசர்டிவ் சீஃப் மினிஸ்டர் இல்ல, விட்டு கொடுத்துட்டாரு, விழுந்துட்டாருங்கிற மாதிரி ஒரு தரப்பு அவரை வந்து டிசைட் பண்ணதுக்கு வாய்ப்பு உண்டு. சோ அமைதியா இருந்துட்டேன்னா அமைதியா இருந்துட்டு எந்த இழப்பு இல்லை இல்ல அதிமுகவுக்கோ திரு எடப்பாடிக்கோ? அந்த இஷ்யூ பெரிய பெருசா வந்து பாஜகவுக்கு இந்த இஷ்யூல ஈல்ட் ஆகலங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தோம்னா திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடிய அந்த கருத்துருவாக்கியா இருக்கக்கூடிய தொண்டை மண்டல வேளாளர்கள் கூட எடப்பாடி ஸ்ட்ராங்கா நின்றுட்டாரியான்னு கூட சொல்லலாமே. அவங்களும் போஸ்டர் போடுறாங்க, இவங்களும் போஸ்டர் போடுறாங்க. இதுவரை ஒரு
ஒரு போலரைசிங் இஷ்யூவாட்டு வந்துகிட்டே இருக்குது. ரெண்டு தரப்புக்கிட்டே நியாயங்கள் இருக்கலாம், அதுக்குள்ள நம்ம போகல. பொலிட்டிக்கலா இது ஒரு போலரைசிங் இஷ்யூவாட்டு வந்துட்டு இருக்கு. இந்த இஷ்யூவை வச்சுக்கிட்டு அடுத்த தேர்தல் வரைக்கும் அதை கடந்து போயிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருப்பார் அப்படிங்கிற சமயத்தில் நீங்க திரும்ப திரும்ப எல்லா பேட்டிகளையும் எங்களுக்கு கொடுத்த பேட்டி தெரியும், எல்லா பேட்டிகளையும் நீங்க சொல்றது அடுத்த தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி தொடர்வது சந்தேகம் தான். இப்பொழுது இருக்கின்ற இந்த விரிசல்கள், சின்ன சின்ன எதிர்ப்புகள் அல்லது ஒரு உறுதியான எதிர்ப்புகள் எல்லாத்தையும் மீறி உடன் இருந்தால் லாபம் கிடைக்கும் இரு அணிகளும் இரு கட்சிகளும் அப்படின்னு பாஜக தலம் நிச்சயமா கிடைக்காது. அது வந்து எலி தவளை நட்பாயிரும். அந்த அளவுக்கு அவங்க பேச்சுகளும் இருக்குது, செயல்பாடுகளும் இருக்குது. பெரும்பாலான பாஜக தலைவர்கள் அதிமுக கூட்டணி விரும்பல, பெரும்பாலான அதிமுக தொண்டர்களும் அதிமுக தலைவர்களும் பாஜக கூட்டணி விரும்பல. இன்னைக்கு வந்து தேர்தல் காலம் இல்லை, இன்னைக்கே முறிக்காண்டாங்கிறதுக்காக ஏதோ ஒரு அப்படி சும்மா அப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் போங்கிற மாதிரி போயிட்டு இருக்காங்களே தவிர, ரெண்டுவருக்குமே இடையில வந்து அவங்களால நாங்க கட்டோம், இவங்களால நாங்க கட்டோம்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அதிமுக நாங்க கட்டோம்னு பொன் ராதாகிருஷ்ணன் சிபிஆர் நினைக்கிறாங்க, பாஜகவில தான் நாங்க கட்டோம்னு சி வி சண்முகமும் இவரு கே பி முனுசாமியும் அன்வர் ராஜாவும் நினைக்கிறாங்க. அன்வர் ராஜாலாம் ரொம்ப தெளிவா தன்னோட கருத்தை முன்னெடுத்து வைக்கிறாரு. மருது அழகராஜ் அதே கருத்தை சொல்றாரு, கோவை செல்ராஜ் அதே கருத்தை சொல்றாரு. சோ பாஜக கூட்டணி தங்களுக்கு லாபம் இல்லைங்கிறது வந்து அதிமுக கிட்ட வந்து தெளிவாகவே இருக்குது. வெளிப்படையா சொல்லாம ஒரு டீசெண்டா அதை தட்டி விட்டுட்டு போலான்னு அவங்க நினைக்கிறாங்க. பாஜகவும் நமக்கு ஒண்ணும் லாபமும் கிடைக்காது, அதிக சீட்டும் தரமாட்டாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு முருகன் போன்றவங்களை வந்து இப்பவே நாங்க ஆட்சியில இடம் பெறுவோம் என்பது உட்பட பல விமர்சனங்களை எடுத்து முருகன் போன்றவங்களும் பண்றாங்க. அவங்க திமுகவையும் அதிமுகவையும் இக்யூட்டிஷன்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க. இன்னொரு விஷயத்த நாம தமிழகத்தில் உள்ள ஊடகங்கள் பார்க்க மறந்து போன ஒரு விஷயம், தமிழகத்தில் உள்ள ஊடகங்கள் பார்க்க மறந்து போன விஷயத்தை நான் இந்த எம் தமிழ் மூலமாக தெளிவுபடுத்துகிறேன். ஒண்ணு, நிர்மலா சீதாராமன் வந்து எமர்ஜென்சி எழுத்தனாலதான் திமுக ஆட்சி கவிழ்க்கப்பட்டதுன்னு ஒரு கருத்தை சொன்னாங்க. அது வந்து திமுக பெரிய அளவுல குளோரிஃபை பண்ணது, ஊழலுக்காக திமுக ஆட்சி டிஸ்மிஸ் பண்ணப்பட்டதுங்கிற அதிமுக கருத்துக்கு முழுக்க எதிரானது. திமுகவுக்கு வந்து பெரிய சர்டிபிகேட்டை நிர்மலா சீதாராமன் கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியா பாரத் நெட் அந்த டெண்டர் வந்து ஓபன் பண்றதுக்கு முன்னாடி 2000 கோடி டெண்டரை வந்து ஸ்டாலின் கோரிக்கை வைக்கவும் மத்திய அரசு வந்து அதை கேன்சல் பண்ணியிருக்குது. மூன்றாவதாக இது சேது சமுத்திர திட்டம் தொடர்பான டிஆர் பாலோட அறிக்கை, இந்த மூணுமே வந்து இன்னும் பல விஷயங்கள் வந்து மத்திய அரசு வந்து திமுக எம்பிகளுக்கு மிக அனுசரணையா இருக்கிறதும் ஸ்டாலினை ஒரு பெரிய அளவுக்கு மதிக்கிறது வந்து கண்கூடாக தெரியுது. அதே வேளையில ஸ்டாலினும் தெளிவா இருக்கிறாரு. திருக்குறள் விஷயத்துல பேசும்போது நோட்டாவுக்கு கீழே போனவங்க பாஜகன்னு தமிழக பாஜக வந்து நஷ்டத்தை கொடுக்கும், அதனால தமிழக பாஜக கூட எந்த கூட்டணியும் கூடாதுன்னு தன்னோட கூட்டணியை அவர் இன்டாக்டா வச்சு போயிட்டு இருக்கிறாரு. அதை நம்ம உண்மையை மறைச்சு பேசுறதுனால எதுவும் நிகழ்ந்துடாது, எது நடக்குதோ அதைத்தான் சொல்லணும். ஸ்டாலின் வந்து தமிழக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியை அப்படியே இன்டாக்டா வச்சுக்கிட்டு பாஜக கூட கூட்டணி இல்லைங்கிறதையும் ரொம்ப தெள்ள தெளிவா நீங்க நோட்டாவுக்கு கீழே போனவங்கிறதையும் சொல்றாப்ல. எந்த காரணத்துக்காக ஸ்டாலின் சொல்றாரோ அதே காரணத்திற்காக அதிமுக முயற்சி பண்ணுது. இதுதான் நடந்துட்டு இருக்குது. பாஜகவை லயபிலிட்டி கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகளை வந்து காலி பண்ணிடுறோம்னு அதிமுகவும் நினைக்கிறது. திமுக அந்த வகையில வந்து ஜெயித்த கூட்டணியிலே போயிருவோம், அந்த லயபிலிட்டின்னு அந்த எதிர்ப்பு வாக்களை வாங்கி வச்சிருக்க நம்ம ஏன் மீண்டும் அந்த பக்கம் போடுங்கிறது ஸ்டாலினும் தெளிவா இருக்கிறாங்க. இதுதான் யதார்த்தமான உண்மை. நான் மோடி சப்போர்டர் தான், இந்தியாவில மோடியோட சாதனை மிகப்பெரிய சாதனை, நெஹ்ருவோட தாண்டி போயிருவார் மோடிங்கிறதெல்லாம் நான் வெளிப்படையா பேசக்கூடியவன்தான். பட் யதார்த்த தமிழக பாஜகவின் நிலைமை இதுதான். சரி, இனி அடுத்த சில மாதங்கள் இன்னும் கூட திரு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய உறுதியை காட்டுவதற்கான வாய்ப்புகளை தரக்கூடியதா இருக்குமா? நிச்சயமா எடப்பாடி பழனிசாமி ஒரு லீடராக விரும்புறாரு. இதை சொன்னா முரசொலிக்கு தீல மிதிச்ச மாதிரி அவ்வா அப்பானு கோபம் வரும். பட் உண்மை அதுதான். சசிகலாவை அதிமுக அலுவல கதவு பக்கம் கூட டோர் பக்கம் கூட அலோவ் பண்ண மாட்டாரு. ஏன்னா சசிகலா வந்து எடப்பாடி பழனிசாமி என் தலைவர், அவர் சுட்டி காட்டு இடத்தில் பாய்வேன்னு ஏதாவது சொல்லி அவர் லீடர் ஆகிறதுக்கு வந்து ஏதாவது ஒரு அப்ரூவல் கொடுக்காத வகையில சசிகலாவை பக்கத்திலே விடமாட்டாரு. அசர்ட் பண்ணுவாரு, ரெட்டலையில அதிக இடங்கள்ல நடத்துவாரு. பாமகவுக்கு பார்கெனிங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பண்ண மாதிரி பாமக பார்கெனிங்கும் ஈல்டு பண்ண மாட்டாரு. அவர் கட்சியை பெருசாக்கி அந்த கட்சியில ரெட்டலையை அதிக இடங்கள்ல விட்டு அதன் மூலமாக தான் ஒரு தலைவர் ஆகணுங்கிற அளவுக்கு முயற்சி பண்றாரு. எந்த அளவுக்கு மக்கள் அவருக்கு வெற்றியை கொடுக்குறாங்க, எந்த அளவுக்கு அவருக்கு ஆதரவு கொடுக்காங்கிறது மக்கள் முடிவு பண்ணட்டு. அவர் முடிவு வந்து தான் ஒரு பெரிய தலைவராங்கிற அடிப்படையில தான் தன்னுடைய ஒவ்வொரு அடிகளையும் எடுத்து வைப்பார். அது நான் ஏற்கனவே அவரை பற்றி சொல்ல வேண்டிய பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இதுவும் அவர் லீடரா வரக்கூடிய அளவுக்கு தான் தன்னுடைய முயற்சிகளை எடுத்து வைப்பாரு. நான் உறுதியா நம்புறேன். மக்கள் என்ன தீர்ப்பளிக்காங்களோ அதை மக்கள் தீர்ப்பை நாம பார்க்கலாம். பட் அவர் வந்து ஹி வில் டேக் ஆல் ஹிஸ் எஃபர்ட்ஸ்.
பதிலளிப்பதிலும் கருத்து சொன்னமைக்காக திரு ரவீந்திரன் துரைசாமி மிக்க நன்றி. மீண்டும் ஒரு பதிலளிப்பு பதிலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க.